அட்டதிக்கும் தமிழ் பரப்பி அதிரவைக்கும் வானலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 The biggest hit frequency today. நேரம் 4:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளில் குறிப்பாக செய்திகளில் ஒரு முக்கியமான விடயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கனடாவின் தமிழ் இலக்கிய துறைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயம், அது என்ன என்று பார்த்தால், கனடிய எழுத்தாளர் திரு குருபாதம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உயரிய இலக்கிய விருதொன்றினை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றது. எழுத்தாளர் திரு குருபாதம் அவர்கள் கீதவாணி வானொலியின் ஒரு ஒலிபரப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மிக மிக மகிழ்ச்சியோடு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்கள் அவரை இந்த பொழுதில் சந்திக்க இருக்கின்றோம். சந்தித்து இந்த விருது மற்றும் இலக்கியங்கள் சம்பந்தமாக உரையாட இருக்கின்றோம். இந்த உரையாடலில் கலந்து கொள்வதற்காக அவரை பற்றி மிக தெரிந்த ஒருவர், அதுவும் இந்த நேரத்தில் அவரோடு பேசுவதற்கு மிக பொருத்தமான ஒருவரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஈஸ்ட் எஃப்எம் உடைய பணிப்பாளர் திரு நடா ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திரு நடா ராஜ்குமார். வணக்கம் ரிஷிஷ்காந்த். வணக்கம் குருபாதம் அண்ணா. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ரிஷிஷ்காந்த். இந்த நேரத்திலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிற வேளை எங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது தமிழ் இனத்தின் மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும், குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களின் மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். ஈழத்தமிழரின் இன்னொரு சாதனை என்பதுதான் எங்களுடைய கோட் வேர்டாக இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம்முக்கு தனிப்பட்ட சாதனை அல்ல, இது ஒரு இனத்தினுடைய சாதனை. அதுபோல் இந்த விருதும் உங்களுடைய அந்த உத்தியோகபூர்வ கடிதத்தை நான் பார்க்கிற போது, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் 2014 அந்த சிறந்த விருதை போதி தர்மர் பற்றிய அற்புதமான விஷயங்கள் என்னும் உங்கள் நூல் இந்த வருடம் பெற்றிருக்கிறது. அதற்கான விழா வரப்போகின்ற 29 சனிக்கிழமை காலை 10 தமிழகத்திலே நடைபெற்று உங்களுக்கான ஒரு பொன்முடிப்பும் உங்களுக்கான சான்றிதழும் உங்களுக்கான சிறப்பும் தரப்பட இருக்கிறது என்கிற அந்த செய்தி, அந்த சிறப்பு, அந்த நூலுக்கான சான்றிதழ், உங்களுக்கான சான்றிதழ், உங்களுக்கான அங்கீகாரம், தமிழ் ஈழ மக்களின் எழுத்து துறைக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே நாங்கள் அதை பார்க்கிறோம். இது ஒரு எங்களை பொறுத்தவரையிலே மிக உயரிய விருதாக நாங்கள் அதை கணிக்கிறோம். அதாவது வந்து நீங்கள் இந்த ஒரு பெருமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே, உங்களுடைய இனத்தின் சார்பிலே, ஒரு அங்கத்தவர் என்ற முறையிலே பெருமிதத்தோடு அதை நான் புலகாங்கிதமாக சொல்லிக் கொள்கின்றேன். உண்மை ராஜ்குமார் அவர்களே, அது மட்டுமல்ல, நான் கீதவாணி குடும்பத்தின் ஒரு உறுப்பினர், ஈஸ்ட் எஃப்எம்மின் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர், அதாவது உங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பராக நிச்சயமாக இருந்து பேசிக்கொண்டு, நிச்சயமாக அந்த காரணத்தினால்தான் நீங்கள் இந்த செய்தி நள்ளிரவு, அதாவது அதிகாலை கிடைத்த உடனேயே, அதிகாலை 5 ஒரு 6 அளவிலே நீங்கள் எங்களோடு முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தீர்கள். அந்த மிகுந்த மரியாதைக்கு முதலில் நன்றி. உண்மையிலே இந்த எழுத்துத்துறையிலே உங்களுடைய நூல்கள் எல்லாமே மிகுந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற நூல்களாக இருக்கின்றன. உங்களுடைய நிகழ்ச்சிகள் கூட அப்படித்தான், நீங்கள் மற்றவர்கள் பேசாத பல விடயங்களை பேசுகிறீர்கள். உண்மைதான். ஆகவே இந்த போதி தர்மர் என்பதை பற்றி இப்பொழுது தமிழர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். அப்படியான ஒரு திரைப்படம் கூட வந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தில் சொல்லப்படாத பல விடயங்களை நீங்கள் இதிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். விடயங்கள், இந்த போதி தர்மர் பற்றிய உங்களுடைய ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? ராஜ்குமார் அவர்கள், நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். நான் நூல் வாசிக்கும் பழக்கம் எனது 13 ஆரம்பித்துட்டது. தற்பொழுது நான் 68 கடந்துட்டேன். வாழ்க பல்லாண்டு. நீண்ட காலமாக நூல்கள் வாசிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட நான் நம்புகிறேன் என்னுடைய ஒரு 15-16 அளவில் நேரு அவர்களின் பிரபல்யமான நூலான கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அதாவது இந்திரா காந்தி தன்னுடைய மகள் இந்திரா காந்தி எழுதிய கடிதங்கள் அனைத்தும் நூல்களாக வெளிவந்தவை. அப்போ அதன் மிக மிக ஆர்வம் காரணமாக அந்த நூலை வாசித்தேன். அப்பொழுது நேரு அவர்கள் போதி தர்மரை பற்றியும் இந்திரா காந்திக்கு அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த நேரு அவர்கள் அந்த கடிதத்தின் மூலம் இந்திரா அம்மையாருக்கு உலக வரலாறு, அரசியல், பொருளாதாரம் சகலதும் கற்பிச்சிருக்கிறார். அதில் பௌத்த மதத்தை பற்றியும் நிறைய எழுதி கொண்டு வரார்.
அதில் ஒரு இடத்துல போதி தர்மரை பற்றி எழுதின அந்த எழுத்து என்ன கவர்ந்தது, என்ன கவர்ந்தது அதில் அவர் எழுதிக்க எழுதுகிறார். போதி தர்மர் புத்தியும் அறிவும் ஞானமும் மிக்கவர், சவுத் இந்தியாவில் இருந்தவர், அவர் தமிழன். நேரு அதில் அந்த நூலில் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் போதி தர்மரை பற்றி வேறு இந்திய ஞானிகள் எழுதியதை பற்றியும் அதில் குறிப்பிடுகிறார். அப்பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 45 வருடம், என்னுடைய அடுத்த கேள்வி அதான் போதி தர்ம திரைப்படம் வருவதற்கு முன்பாகவே, ஆமாம், கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பே போதி தர்மரை பற்றிய ஒரு ஒரு ஒளி ஒன்று, ஒரு ஒரு சின்ன ஒரு சுடர் ஒன்று என்னுக்குள்ளே இருந்து கொண்டு வந்தது. அப்போ நான் பல இடங்களில் போதி தர்மரை பற்றி நிறைய ஆக்களோட பேசியிருக்கிறேன் என்னுடைய இளம் பருவத்திலேயே. ஆனால் இந்த நூல் வந்து, நான் போதி தர்மர் பற்றிய நூல் இந்த படம் வெளிவருவதற்கு முதலே நான் எழுதிவிட்டேன். அதுவும் சொல்ல வரேன், இப்போ இந்த படம் வந்தது இன்னொரு 10 ஆண்டுகள் கூட இல்லை. அதுக்கு முதலே நீங்கள் அந்த நேரத்தில் அந்த தகவல்களை தேடிய போதும் அதற்கான அந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்ததா, மக்கள் அறிந்திருந்தார்கள். அப்போ நான் இந்த நூலை எழுதிட்டு இந்தியாவில் ஒரு பப்ளிஷருக்கு இந்த நூலை அனுப்பினேன். போதி தர்மர் என்று ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி இந்த நூலை எனக்கு அவர்கள் பிரசுரிக்க விரும்பவில்லை. அப்போ அப்பொழுது போதி தர்மர் பற்றி யாருக்குமே தெரியாது. எத்தனை வருடங்களுக்கு முதல் இது? நான் நம்புறேன் ஒரு 15 வருஷங்களுக்கு, திரைப்படம் வருவதற்கு முதல். ஓ, அது நீண்ட நீண்ட காலம், நீண்ட காலம், நீண்ட காலத்துக்கு முதல் அப்படி ஒருவர் இல்லை. போதி தர்மர் அப்படி ஒரு ஆள் இல்லை, அவர் ஒரு கற்பனையாக இருக்க வேணும். அவரை பற்றி அப்பொழுது யாருக்கும் தெரியாது. அவர் போதி தர்மரை பற்றி எந்த ஒரு நூல்களும் இல்லை. போதி தர்மர் ஞானி இருந்ததை பற்றி பல ஏடுகளில் ஒன்றிலும் பெரிய பெரிய விஷயங்களாக அது அடிபட்டு வரவில்லை. அதால் திரும்பி வந்து, ஆனால் நான் அதற்கு பிறகு பல விஷயங்கள் சேகரித்து அந்த நூலில் எழுதினேன். கண்ணதாசனுடைய முதலாவது கவிதையை திருப்பி அனுப்பினார்கள். இது சரியில்லைன்னு சொல்லி அது மாதிரி தானே இந்த கதை சொல்லுங்க. என் பாரதியார் கூட ஒரு பாட்டு போட்டியில 2வது பரிசு தான் கொடுத்தது. இப்ப முதல் பரிசு பெற்றவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப திரும்பி நான் அதுக்கு பிறகு கன விஷயங்கள் இதுல ஆட் பண்ணி இருக்கிறேன். நான் ஆட் பண்ணிட்டு பிறகு நான் வச்சுக்கொண்டிருக்க அமைதியா இருக்கும் பொழுதும் போதர்மரை பற்றி ஒரு படம் வந்திருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் போய் அதை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து, பொதுவாக அந்த படத்தை பார்த்தேன், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. படத்தை பார்த்த பிறகு யோசித்தேன், இனி இந்த போதி தர்மர் நூலை அனுப்பினால் யாருக்கும் சுலபமாக விளங்கும். ஆனால் இது ஒரு முரண்பாடாகவும் பார்க்கலாம். நான் பிறகு ஒரு இந்தியா போய் எனக்கு இந்த நூல்கள் எல்லாம் எழுதி வெளியிட்ட பின்பு நான் இந்தியா போன இடத்துல மக்கள் தொலைக்காட்சி என்னை இன்டர்வியூ பண்ணினேன். அப்பொழுது அவர்கள் அந்த படத்தோடு ஒப்பிட்டு தான் என்ன கேள்வி எழுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு நான் திருப்பி சொல்லிக்கொண்டது, ஏன்னா இந்த புத்தகத்தோடு ஒப்பிட்டு படத்தை பாருங்களேன். அப்போ அவர்கள் அந்த படத்தை பெற்றுக்கிட்டாங்க. இந்த படம் வந்ததால் தான் என்னால் இந்த நூல் வந்து நகர்த்தக்கூடியதாக இருந்தது என்ற ஒரு கருத்தை மட்டும் இல்லை தெரிவித்திருந்தேன். இந்த தகவல்களை சேகரித்த போது நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள்? எனக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கையில் ஏனென்றால் நான் ஒரு நிறைய வாசிக்கிற பழக்கம் உள்ளவர். நான் இந்த பௌத்த மதத்தை பற்றியும் நிறைய எடுத்து நூல்கள் வாசித்தேன் நான். அப்போ பௌத்த மத நூல்கள் வாய்ச்சி கொண்டு போய்க்க இந்த சென் மதத்தை பற்றியும் அதில் கருத்து வருகுது. அப்போ பிறகு அந்த சென் மதத்தின் ஊடாக போகும் பொழுது போதி தர்மரையும் அங்கே காணக்கூடியதாக இருந்தது. அப்போ போதி தர்மரை பற்றிய தகவல்கள் தேடுவது அதற்கு பற்றிய ஒரு சிரமம் என்று நான் சொல்ல. நிச்சயமாக இந்த நேரத்திலே நாங்கள் போதி தர்மர் பற்றிய திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காதவர்களும் இருக்கலாம். அவர்களுக்காக ஒரு அறிமுகம், இந்த போதி தர்மர் என்பவர் யார், அவருக்கு ஏன் இவ்வளவு பெருமை, அதை நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் போதி தர்மருடைய பெருமைக்கு பல காரணங்கள் உண்டு. நான் முதலாவதாக அவர் தமிழ் மொழி அவருடைய தாய்மொழி என்று சொல்வதிலும் ஒரு பெருமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. ரெண்டாவது காரணம், அவர் சென் மதத்தின் தந்தையே போதி தர்மர் தான். சென் புத்த மதத்தின் தந்தையே போதி தர்மரான். ஆனால் சென் புத்த மதத்தை பற்றி நிறைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்க அவ்வளவு நியாயம் இல்லை. ஆனால் தற்காப்பு கலையின் தந்தையும் அவர் தான், தற்காப்பு கலையின் தந்தை. ஆனால் நான் இந்த நூலில் அவரை பற்றிய நிறுவின விஷயம், அக்யூபங்க்சரை போதி தர்மர் தான் முதல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் என்பது.
அவர் அதை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்றால், போதி தர்மர் நடந்து போயிக்க ஒரு முன்னமெல்லாம் பனம் மாதிரியான இடங்கள் நடந்து போகும் பொழுது அவர் ஒரு நாகதாளி முள்ளு அதுக்களுக்கு மேலே தடக்கப்பட்டு விழுந்து போனார். விழுந்த பின்பு அவர் தன் உடலை பார்த்தார். உடலில் ஒரு உற்சாகம், அவருக்கு ஒரு உற்சாகமும் சில மாற்றங்களும் அவருக்கு தெரிஞ்சது. அவர் அதிலிருந்து பிறகு அந்த பிற அதிலிருந்து அவர் சிந்திச்சு பிறகு கண்டுபிடிச்சது தான் இந்த அக்யூபங்க்ஷர். ஆனால் இந்த அக்யூபங்க்ஷர் யார் என்றதை, அக்யூபங்க்ஷரை உலகத்துக்கு அனுப்பப்படுது யார் என்பது இதுவரை யாரும் சொல்லது. நான் துணிஞ்சு போதி தர்மர் என்று இந்த நூலில் குறிப்பிட்டது மட்டுமல்ல, நான் இன்னும் நடந்த இன்டர்வியூகளிலும் அதை சொல்லிக்கொண்டு தான் வரேன். இப்போ கடந்த கிழமை கீதவாணியில் நடந்த ஒரு இன்டர்வியூலும் கூட நான் போதி தர்மர் தான் அக்யூபங்க்ஷரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் போதி தர்மர் அவரோட மருத்துவ விஞ்ஞானியம், அவருங்கள காதுக்குள்ளே இருக்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ், மனுஷனுக்கு ஐம்புலன் அல்ல ஆறு புலன் என்று கூறியவரும் போதி தர்மர் தான். போதி தர்மர் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர். அவர் காதுக்குள்ளே இருக்கிற அந்த அதுவும் ஒரு புலன் சொல்ற, அவரது புலன் என்றார் சீனாக்கு சென்ற இடத்துல இந்த ஷவுலிங் டெம்பிள்ல இருந்தவர். அங்க இந்த பிக்குகள் கொஞ்சம் பலவீனமாகவும் சில வழிப்பறி கொள்ளக்காரர்களிட தாக்கப்படுவதை மறைந்து அவர் சொன்னார், துறவி வீரமானவாகவும் செல்ஃப் டிஃபென்ஸுன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் இந்தியாவில் உள்ள மார்ஷல் ஆர்ட், பொதுவாக இந்த கேரளா இருந்த பர்மம் போன்ற இந்தியாவில் இருக்கிற கலைகளையும், அடுத்தது கம்போடியாவில் பொக்கட்டோரோன்ற ஒரு கலை இருக்கிறது, அதுக்கும் ஒரு இந்தியன் கலை தான். அந்த கலை அரசன்மாருக்குள்ள மட்டும் மறைஞ்சிருந்தது. முந்தின காலத்தில் சிங்கங்களில் இருந்து மனுஷன் தப்புவதற்காக கம்போடியாவிலே அந்த கலையை கற்றிருந்த, அதாவது சிங்கத்தை முழங்காலால் இடித்து அப்படியே சாக கொள்வார்கள், செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ அவர் இந்த தன்னுடைய இந்த மார்ஷல் ஆர்ட்டுக்குள்ள பொக்கட்டோரையும் இணைச்சு மார்ஷல் ஆர்ட்டை தற்காப்பு கலையை அவர் வடிவமைத்தார். அந்த தற்காப்பு கலைக்கு ஷவுலின் மார்ஷல் ஆர்ட்டு அவர் பெயரும் சூட்டினார். மிக அற்புதமான விளக்கம். நாங்கள் ஒரு இந்த நேரத்திலே உங்களை இந்த இடத்திலே ஈஸ்ட் எஃப்எம் கௌரவிக்கிறது. அந்த கௌரவத்துக்காக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நூல் வெளியீட்டு விழா பற்றி சொல்லுங்கள். அந்த அதாவது வந்து உங்களுக்கு வழங்கப்பட போகின்ற அந்த பரிசளிப்பு விழா இல்லை என்றால் கௌரவ விழா பற்றிய கொஞ்சம் விளக்கங்கள். இது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களால் இந்த பரிசு பொறுப்பானவர்கள். அவர்கள் என்னுடைய நூலை வாசித்து, என்னுடைய நூலோட மேலும் பல நூல்களை வாசித்து என்னுடைய நூலை சிறந்த ஒரு நூலாக தெரிவு செய்து எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சனிக்கிழமை 29ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டு அரசின் கௌரவத்தை நேரடியாக பெற்றுக்கொள்ளும்படி. மிக உயர்ந்த ஒரு கௌரவம். அது வந்து ஈழத்தமிழர் ஒருவர் இந்த தமிழ்நாடு அரசின் உயரிய இந்த கௌரவத்தை பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் மொத்த தமிழினமும் பெருமை கொள்ளுகின்ற நேரமாக இது இருக்கிறது. குறிப்பாக கனடாவால் தமிழ் மக்கள் மிகுந்த பெருமைப்படுவார்கள். உங்களுடைய ஏனைய நூல்கள் பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். என்னுடைய முதலாவது நூல் மறுபிறப்பு பற்றிய ஆச்சரியமான தகவல்கள், அது கூட ஒரு வித்தியாசம், மறுபிறப்பை ஆய்வு செய்து நிரூபிச்சிருக்கிறேன். அதுவும் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளால தான் அந்த நூலையும் நான் நிரூபிச்சிருக்கிறேன். அந்த நூல் இந்தியாவிலும் நல்ல வரவேற்பு, இலங்கையிலும் நல்ல வரவேற்பு, கனடாவிலும் நல்ல வரவேற்பு. ஏன்னா இது தொடர்பாக கீதவாணி திரு ராஜ்குமார் அவர்கள் மற்றும் மாசல் அவர்கள் எல்லாம் மொழிவு, மற்றது டாக்டர் லம்போதரன் அவர்கள், எல்லோரும் மொழிவு, சிவா சினியா அவர்கள் போன்றவர்கள் நிறைய இதிலே ஆர்வமாக எழுதியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் இந்த உங்களுடைய நூல்களிலே குறிப்பான இந்த மறுபிறவு பற்றிய நூல் தகவல்களை ஆனந்த விகடன் பத்திரிகை வெளியிடுவதற்காக உங்களுடைய அனுமதியை கேட்டிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆனந்த விகடன்
கடந்த வாரம் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார்கள். என்னுடைய நூல்களில் இருந்து தாங்கள் சில தகவல்களை பிரசுரிப்பதற்கு என்னுடைய அனுமதி கடிதம் கேட்டு அவர்களுக்கு என்னுடைய அனுமதி கடிதத்தை உடனடியாக அவர்களுக்கு வழங்கிவிட்டேன். அவர்கள் எந்தெந்த நூலிலிருந்து என்னென்ன விஷயங்களை பிரசுரிப்பார்கள் என்றது எனக்கு தெரியாது. நான் அவர்களுக்கு கடிதத்தில் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் முழு சம்மதமும் தெரிவித்து அனுப்பியிருக்கிறேன். அப்போ அவர்கள் அதில் வேண்டியதுகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சில வேளை இந்த வாரம் ஏதாவது அதில் பெறலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இந்த நூல்களை யாராவது ஆர்வமாக பெற விரும்பினால் அல்லது வாசிக்க விரும்பினால் எவ்வாறு வாசிக்கலாம், எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் நீங்கள் இங்கே கலையகத்தில் தந்தால் கூட நாங்கள் யாராவது வந்தால் கொடுப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படி யாராவது தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படியான உங்களுடைய இமெயில் முகவரியோ அல்லது ஏதாவது முகவரியிலையோ இல்லைனால் கலையகத்திலே கூட அதை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் கீதவாணி கலையகத்திலே அதை பெற்றுக்கொள்ளலாம். மிகுந்த நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி ரிஷிஷ்கான் இந்த நேரத்திலே எங்களுக்கு இந்த தகவலை வழங்குவதற்காக சந்தர்ப்பம் வந்ததற்காக. என்னை இந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலி ஊடாக மக்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினது, என்னுடைய இந்த விருதை முதல் அறிவித்தமையும் இந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலிக்கு தான். ஈஸ்ட் எஃப்எம்முக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அவர் என்றும் எழுதுத்துறைக்கும் ஆன்மீகத்துக்கும் மிக்க நல்ல பக்க துணையாக இருப்பவர். ஆக்களை வளர்த்து வர்ற ஒரு குணமும் உள்ளவர். அவர் என்ன இந்த கீதவாணி வானொலிக்கு கூட என்னை அடையாளம் கண்டு என்னை அவரும் அவருடைய தம்பியாரும் அழைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி கேட்டவர்கள். நான் இன்றும் அவர்களுக்கு கடமைப்பட்டவன். இந்த நிகழ்ச்சி நிறைவிலே இந்த வாரம் சனிக்கிழமை 12 மணிக்கு ஒரு விசேடமான நிகழ்ச்சி ஒலிபரப்பாக இருக்கிறது என்ற தகவலை நாங்கள் இங்கே தெரிவிக்கலாம். உங்களுடைய இந்த மறுபிறப்பு பற்றிய இந்த தகவலை அறிந்த ஒரு கணித விற்பனர் தமிழகத்தில் இருந்தவரை தொடர்பு கொண்டு அந்த நூலை பெருமைப்படுத்தி சொல்லியதோடு இந்த மறுபிறப்பை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக நிறுவனம் செய்திருக்கிறார். அதை பற்றி இந்த வாரம் பேச போகிறார். ஆமாம், இப்போ தம்பி ராஜ்குமார் அவர்கள் சொன்னது சரி. ஒரு கணித பேராசிரியர் அவர்கள் ஒருவர் என்னுடைய நூலை மதுரை நூல் நிலையத்தில் எடுத்து வாசிச்சுட்டு அவர் இமெயில் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டு தான் இந்த புத்தகத்தை மிக ஆர்வமாக வாசித்ததாகவும் தன்னோடது நூலையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை பற்றி ஒரு கருத்தையும் தனக்கு எழுதி அனுப்பி சொல்லி கேட்டு நான் அவருடைய நூலுக்கு முழுக்க நான் அவருடைய நூல் கணிதம் மூலம் ஆன்மீகத்தை ஆய்வு செய்கிறார், கணிதம் மூலம் மறுபிறப்பை ஆய்வு செய்கிறார். அவர் ஒரு கணித மிகப்பெரிய விற்பனை அருமையான நூல். அவர் இந்த சனிக்கிழமை கீதவாணி வானொலியிலே மதுரையிலே இருந்து என்னுடைய விசேஷ பேச்சாளராக தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி ரிஷிகாந்த், நன்றி குருபாதம் அண்ணா. நன்றி ரிஷிகாந்த், நன்றி. இணையத்திலே டாக்டர் லம்போதரன் மற்றும் அதிபர் சிவா சின்னையா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்வோம். ஆமாம், எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஆமாம், அது எங்களுடன் இணைந்திருந்தார் பிரபல எழுத்தாளர் ஆக இருக்கின்ற திரு குருபாதம் அவர்கள். அவருடைய இந்த நூலுக்காக, போதி தர்மர் என்கின்ற நூலுக்காக தமிழக அரசு சிறப்பு இலக்கிய விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது. அவர் கீதவாணி வானொலியின் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலவே கனடிய தமிழ் இலக்கிய துறைக்கு, குறிப்பாக இந்த ஈழத்தமிழர்களின் இலக்கிய துறைக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக இந்த விருது காணப்படுகின்றது. எனவே நாங்கள் மீண்டும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னும் இது பற்றிய பல முக்கியமான படைப்புகள் தமிழ் இலக்கியத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவரிடமிருந்து வெளிவர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். 4:59 ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து கோபி டபுள் உங்களை சந்திக்க இருக்கின்றது. வானொலியில் ஒரு புதிய புரட்சி, தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.